வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு தமிழ் மூவி 360. இன்றைக்கி நாம் த பால்கன் லைன்கிற ஹாலிவுட் மூவியோட ஃபுல் ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆன ஒரு வார் ஆக்ஷன் கேட்டகரியான ஒரு மூவி. அண்ட் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, ஒரு அல்பேனியன் தீவிரவாதிகளோட கட்டுப்பாட்டில் இருக்க ஏர்போர்ட்டை ரஷ்ய இராணுவம் அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அந்த ஏர்போர்ட் வழியாக அவங்களோட சில முக்கியமான ஆளுங்களை அவங்க நாட்டுக்கு நாடு திரும்ப வைக்க முயற்சி பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு ஒரு டீம் அலாட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டீமில் நம்மளோட ஹீரோ தான் ஹெட்டாக இருக்காரு. அண்ட் இந்த டீம் இந்தமா மிஷனில் ரொம்பவே ஒரு கைத்தேர்ந்தவங்களாக இருக்காங்க. அண்ட் இவங்க கடைசியாக இந்த ஏர்போர்ட்டை இவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்களாம் இல்லையா, அண்ட் இவங்க கொடுத்த மிஷனை கரெக்டாக செஞ்சு முடித்தாங்களாம் இல்லையாங்கிறத இந்த படத்துடைய ஒரு ஸ்டோரி லைனாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் நம்ம ஹீரோ டீம் மேலே இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மிஷனில் அரசாங்கத்துக்கு எதிராக போனதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அண்ட் அதில் நம்ம ஹீரோட டீம் மேலே தான் நியாயம் மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அரசாங்கம்னு வரும்போது அவங்களோட சில விதிமுறைகளை மீறினதாக இவங்க மேலே சில குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு இப்போ இவங்களை விட்டால் வேறு ஆள் இல்லாதனால இவங்களை இந்த மிஷனுக்கு கூப்பிடுறாங்க. அண்ட் இந்த மிஷனுக்கு நடுவில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு லவ்வும் வருது. இவர் ஒரு நர்ஸை விரும்பிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா இவர் இந்த நர்ஸையுமே இந்த ஊர்லேருந்து வெளியே கொண்டு போகணுங்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுறாரு. இந்த பால்கன் வாருங்கிற இந்த வாரை பற்றி பார்த்தோன்னா, இது ஃபுல்லாகவே யுகோஸ்லேவியாங்கிற ஒரு நாட்டில் நடக்கிற பாட்டை தான் இவங்க காமிக்கிறாங்க. அண்ட் இந்த மூவியில் ஃபுல்லாகவே ரஷ்யன்ஸுக்கும் சர்பியன்ஸுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பாட்டை தான் காமிக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இந்த பால்கன் வாருங்கிறதுல நிறையாவே நாடு சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் இதில் இவங்க இந்த ரஷ்யன் பாட்டை மட்டும்தான் காமிக்கிறாங்க. இது ஒரு ஆக்சுவலாக ஒரு ரஷ்யன் மூவினால இந்த மாதிரி காமிக்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மூவியில் அந்த ஒரு போர் நடக்கிற நாட்டில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறதையும் ரொம்பவே நல்லா காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த மாதிரி வார் நடந்தால் அதில் ரொம்பவே பாதிக்கப்படுறது பொதுமக்களாக தான் இருக்காங்க. அதையும் இந்த படத்தில் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த மூவியை ஆண்ட்ரே வால்கின்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இந்த மூவியை ரொம்பவே நல்லா டைரக்ட் பண்ணான்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வார் மூவினா நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுத்தும். ஆனால் இந்த படம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நமக்கு புரியாமல் ஒரு சின்ன சலிப்புத்தன்மை ஏற்படுத்தினாலும் போக போக இந்த படம் ரொம்பவே ஒரு விறுவிறுப்பாக போச்சு. நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்களும் எல்லாருமே நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க எல்லாருமே ரஷ்யன் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸாக தான் இருக்காங்க. அண்ட் இந்த வார் 1990 2001 வரைக்கும் நடந்துச்சு. அதில் இவங்க 1999 நடந்த வார் மாதிரி தான் இவங்க காமிக்கிறாங்க. அந்த ஒரு 1999 நடந்த டைமில் நடந்த விஷயத்தை தான் இவங்க சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் உண்மையிலே நடந்திருந்த மாதிரியும் அதை இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஸ்டோரி எடுத்த மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் மெயின் வில்லனாக அல்பேனியன் நாட்டுடைய தீவிரவாத இயக்கத்துடைய ஒரு முக்கியமான தலைவர் தான் ஒரு இதுக்கு வில்லனாக வராரு. இவர் தான் இந்த ஏர்போர்ட்டை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. அண்ட் இவர்கிட்ட இருந்து தான் இவங்க இந்த ஏர்போர்ட்டை இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அண்ட் அந்த விஷயம்லாம் இவங்க நல்லாவே காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் ஆக்ஷன் சீனுமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்திருந்தாங்க. நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்பவே ஒரு நேச்சுரலாக எடுத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் ஒரு வார் கேட்டகரியான மூவி எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மூவியாக அமையும். இந்த படத்துடைய லென்த்து 2 hours 10 minutes ரன் ஆகுது. பட் இந்த 2 hours 10 minutes ஸ்டார்டிங் கொஞ்ச நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாமே மூவி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுத்தலை. இந்த மூவிக்கு IMDB 6.5 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிலே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வார் கேட்டகரியான ஒரு மூவி ரொம்ப விரும்பி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். இது உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பிடிச்ச படமாக அமையும். அண்ட் கைஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.